வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பார்க்க மாட்ட தொழிலை ஏன் சார் வந்து ஒரு தொழிலாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மட்டமாக இதை பற்றி பார்க்குறாங்க? இது எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலே இது வந்து தொழில் தானா? உண்மையிலே இது தொழில் அப்படித்தானா? பார்க்கப்பட்ட தொழில் அப்படின்ற எப்பா உனக்கு வேண்டாத வேலை இப்படி தான் சார் எல்லாரும் சொல்கிறாங்க. இது என்ன தான் சார் காரணம்? இது ஒரு நல்ல கேள்வி சார். என்னன்னா இந்த கேள்வி நீங்கள் அனுபவப்பட்டிருந்தீங்க. என்கிட்ட வேலை பார்க்குறவங்கல இருந்து என்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து தொழில் மிஷின் வாங்கி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலேருந்து இந்த கேள்வியை வந்து காதில் கேட்டுட்டு என்கிட்ட சொல்றதுக்கு சங்கடப்பட்ட சூழ்நிலை நிறையா இருக்கு. இருந்திருந்து போய் பார்க்க மாட்ட கம்மியில் வேலை பார்க்குறீங்கிற மாதிரியா? ஆமாம். உங்களுக்கு வேலை வேற ஏன் பார்க்க மாட்ட கம்மியில் வேலை பார்க்குறீங்க? அங்கே வந்து நிரந்தரமாக உங்களுக்கு வேலை கொடுப்பாங்களா? உங்களுக்கு அங்கே ரெகுலர் சம்பளம் கிடைக்குமா? நிரந்தரமாக அந்த தொழில் நீங்கள் இருந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருமான்னு வேலை பார்க்குறவங்கள கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு இந்த தொழிலை பற்றி தப்பான ஒரு புரிதல் இருக்கு கண்டிப்பாக. ஓகேங்களா? பட் இந்த தொழிலோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த தொழில். நம்ம பூமியை காக்கிறதுக்காக ஒரு தொழில், நம்ம வந்து நம்மளை காத்துக்கிறதுக்காக தொழில் பண்றோம். ஆனா அதே டைம்ல பூமியை சேர்த்து என்ன பண்றோம்? காப்பாற்றுறோம். அல்டிமேட்டா ஒரு நேரம் மன நிறைவான தொழில் சார். பிளாஸ்டிக்கு அகேன்ஸ்டான தொழில் சொல்றோம். ஒரு இயற்கை சார்ந்த தொழிலில் நம்ம சாப்பிட்ற உணர்வு உணவுடைய அந்த மருத்துவ குணத்தோட சேர்ந்து சாப்பிட்றோங்கிற மாதிரி ஒரு மனநிறைவான தொழில் தான். போறக்கூடிய ஒரு பொருள் தானே இது. பூமிக்கு பாதகம் இல்லாத ஒரு தொழில் தான். தொழில் செய்யற முறையில நிறைய பேர் தவறு பண்ணதுனால அந்த தவறு சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படினு பெருசாக்கி பெருசாக்கி இந்த தொழில் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணிட்டுருச்சு, கொண்டு விட்டுருச்சு. ஒரு லோன் கேட்டு போனா இந்த தொழிலுக்கா லோன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. ஒரு ஆல்ரெடி பண்ணவங்கள்ட்ட போய் கேட்டா இந்த தொழில் வேண்டாம் தம்பி, வேற தொழில் பண்ணிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கருத்தை. அவங்க பண்ண சில தவறுகள்னால இந்த தொழில் தப்பு கிடையாது. நீங்க ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, தொழில் வந்து தவறான தொழில் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய முறையில தான் தப்பு இருக்கு. தொழில் என்னைக்குமே தோக்காது. தொழில் செஞ்சவன் தான் என்ன பண்ணுவான்? தோப்பான். அதுதான் வந்து இதோடைய நோக்கமே. இப்போ அந்த விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துக்கிட்டு தான் இந்த தொழிலில் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி சொன்ன மாதிரி தோல்வி அடைஞ்சவங்களை ஃபுல்லாக எடுத்து பார்க்கும்போது யாருமே வந்து இந்த தொழில்னால தோக்கலை, தொழில் செய்கிற செயல்முறையினால தான் என்ன பண்ணியிருக்காங்க, தோத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தொழில் தொட்டோம். அந்த தொழிலை தொட்டப்ப இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் வந்து மூடு மந்திரமா இருக்கு, மாயையா இருக்கு, இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான கருத்துக்கள்ல போனாங்களோ அதெல்லாம் தடுத்து தடுத்து விலக்கி விட்டுட்டு தான் என்ன பண்றோம் இன்னைய தேதி வரைக்கும் தொழிலை சிறப்பா கொண்டு போயிருக்கோம். இந்த இன்ஜினியரிங் எல்லாம் சொல்லுவாங்க சார், எஃப்எம்ஏன்னு ஃபெயிலியர் மோடு எஃபெக்டிவ் அனாலிசிஸ். அது நீங்க கண்டிப்பா 10 வருஷத்துல நிறைய பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எஃப்எம்ஏன்னு சொல்லுவாங்க, அந்த இதுல எப்படி எல்லாம் ஃபெயிலியர் ஆகாம தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து அதுதான் சார் எங்களுடைய அனுபவங்கள். நீங்க அது சம்பந்தமான கேள்வி எவ்வளவு கேட்டாலும் அது சம்பந்தமான கருத்துக்கிற அளவையும் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்துட்டு தொழிலுக்கு வராங்க அப்படின்னா இன்னும் வந்து சிறப்பாக இந்த தொழில் ஏற்கனவே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஃபில்டர் ஆகி வந்துருவாங்க. நிச்சயமா எங்க நிறைய கேள்விகள் மக்களுடைய சார்பாக கேள்விகள் இருக்கு சார், அதை நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.